நாம இதுக்கு முன்னாடி பார்த்த காணொலியில பல்லுறுப்பு கோவைய எப்படி காரணிகளா மாத்துறதுன்னு பார்த்தோம் அதுக்கான பயிற்சியையும் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த காரணிகளை பங்கீட்டு முறையில நாம குழு படுத்த போறோம் பொதுவாவே இத ரெண்டு விதமா செய்யலாம் இப்ப முதல்ல இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு உறுப்புகளை எடுத்துக்குவோம் குழுவா பிரிக்கிறதுக்கு பதிலா இங்க நடுவுல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எண்களை கூட்டிக்குவோம் இந்த ரெண்டு நடு எண்ணையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக நான் நீல நிறத்துல ஒரு கட்டத்தை போட்டுக்கிறேன் இப்போ இந்த நான்காம் படிக்கோவைய எப்படி சுருக்கலான்னு பாப்போம் இத மஞ்சள் நிறத்துல ஒரு கட்டமா போட்டுக்கிறேன் அடுத்து எக்ஸின் அடுக்கு நான்கு கூட்டல் ஏழு எக்ஸின் அடுக்கு ரெண்டு கழித்தல் பதினெட்டு இதை காரணிப்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி காரணிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பாப்போம் ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அடைப்புக்குள்ள கூட்டல் ஏ அடைப்புக்குள்ள எக்ஸ்கூட்டல் பி சமோ எக்ஸின் அடுக்கு ரெண்டு கூட்டல் அடைப்புக்குள்ள ஏ கூட்டல் பி அப்புறம் எக்ஸ்கூட்டல் ஏ பி இந்த ரெண்டு கோவையை பெருக்குனா இந்த விட கிடைக்குது ஒரு மாற்றத்தை செய்வோம் எக்ஸுக்கு பதிலா எக்ஸின் அடுக்கு ரெண்டு எடுத்துக்கலாம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு கூட்டல் ஏ பெருக்கல் எக்ஸின் அடுக்கு ரெண்டு கூட்டல் பி அப்போ இங்க எக்ஸின் அடுக்கு ரெண்டுக்கு பதிலா எக்ஸின் அடுக்கு நாலுன்னு கிடைக்கும் இங்க எக்ஸுக்கு பதிலா எக்ஸின் அடுக்கு ரெண்டுன்னு கிடைக்கும் இப்போ இந்த அமைப்போம் இந்த கோவையோட அமைப்போம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க இப்போ இந்த ஏ அப்புறம் இந்த பீய கூட்டினா நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் அப்போ ஏழுல கட்டம் போட்டு ஏ கூட்டல் பின்னு எழுதிக்கலாம் இந்த குறை பதினெட்டு ஏபியோட பெருக்கல் பலனை குறிக்குது அப்போ குறை பதினெட்ட ஏ எழுதிக்கலாமா சரி இங்க பெருக்கல் பலன் குறை எண்ணா இருக்கிறதுனால ரெண்டு எண்களுமே வெவ்வேறு குறியீட கொண்டிருக்கும் அதாவது ஒரு எண் நேர்ம எண்ணாவும் இன்னொரு எண் குறை எண்ணாவும் இருக்கும் இங்க கூட்டல் பலன் நேர்ம எண்ணா இருக்கிறதுனால இந்த ரெண்டு எண்கள்ல பெரிய எண் நேர்ம தான் இருக்கும் சரி இந்த ஏபியோட மதிப்பு என்ன வரும்னு பாப்போமா ஒன்பது பெருக்கல் குறை எண் ரெண்டுன்னு எடுத்தா குறை பதினெட்டு சரியா கிடைச்சிருக்கு இல்லையா இந்த எண்களை கூட்டும்போது அதாவது ஒன்பது கூட்டல் குறை ரெண்டு அப்படின்னா இது நேர்ம ஏழுன்னு சரியா கிடைக்குது இந்த பல்லுறுப்பு கோவைய இந்த அமைப்புல எழுதிக்குவோம் எக்ஸின் அடுக்கு ரெண்டு கூட்டல் ஒன்பது பெருக்கல் எக்ஸின் அடுக்கு ரெண்டு கழித்தல் ரெண்டு இப்ப பாருங்க இந்த கோவை இங்க சரியா இருக்கு பாருங்க நான் இப்ப இத அடிக்கோடிட்டே காட்டுறேன் இங்க ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா இது அப்படியே முன்னாடி வந்துகிட்டே இருக்குது இல்லையா இத நானே இங்க பொருட்படுத்தவே இல்லை நாம முன்னாடி பார்த்த காணொலியில் எக்ஸின் அடுக்கு ரெண்ட எப்படி கண்டுபிடிச்சோன்னு பார்த்தோம் ஆனா நாம இந்த கணக்கை இப்படி குழுவாவும் பிரிக்கலாம் இல்லனா இந்த வழியிலையும் செய்யலாம் இங்க பாருங்களேன் இந்த நேர்ம ஒன்பது மற்றும் குறை ரெண்டு இத இங்க தான் இத காரணிகளா மாத்தணும் இந்த காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில சந்திக்கலாம்